हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम चल पाकपो अब सीसी कोर्स कंप्लीशन अब नमक यूस अंगण फीस पे पड़नुमा सो इतमान विषयते दाँ वीडियो नम्बर पाकपो ओकेवा फ्रेंड्स वाँ वीडियो को मुना नम चल इतना फर्स्ट टाइम पाक अब मरकाम सब्सक्राइब पक बेल प्रेस पड़ी आल नोटिफिकेशन को अब नम्बर वीडियो उड़े उड़े वो सीसी अब कोर्स कंप्लीशन अब अर्थम अोड नेम पाती कोर्स कंप्लीशन सो नहीं वो कोर्स कंप्लीट पड़िटी अब कुछ और सर्टिफिकेट वो सीसी कोर्स कंप्लीशन सर्टिफिकेट अब इोड कोर्स नया कमेंट केक्रीन मैम ना वो सेकंड सेमस्टर एलिटे सो इतना कोर्स कंप्लीशन वांगलाम अब केक्री ஒவ்வொருத்தருக்கும் ட்யூரேஷன் இருக்கும் அதாவது இப்போ நான் வந்து பிஜி பண்ணுறேன் அப்படினா இப்போ எனக்கு பிஜி வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் ஸோ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதாவது அந்த கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால் போய் கோர்ஸ் கம்ப்ளீஷனே வாங்க முடியும் அதாவது ஃபைனல் செமஸ்டரில் ஃபைனல் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கப்படுற ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அகடமிக் இயர் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு சில 2 இயர்ஸ் கோர்ஸ் படிப்பீங்க ஒரு சில 3 இயர்ஸ் கோர்ஸ் படிப்பீங்க ஒரு சில 4 இயர்ஸ் கோர்ஸ் படிப்பீங்க ஸோ அந்த மாதிரி உங்களோட கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டே வாங்க முடியும் இப்போ எனக்கு வந்து என் கோர்ஸ் எப்போ முடியுதுன்னே தெரியல மேம் அப்படின்னு சொல்லி சொல்வீங்க ஸோ அவங்க வந்து உங்களோட ஐடி கார்டு இருக்குல்ல அந்த ஐடி கார்டில் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த டியூரேஷனை பாருங்கள் எனக்கு வந்து ஜான்வரி 2019லேருந்து டிசம்பர் 2020 தான் எனக்கு கொடுத்துருக்குற டியூரேஷன் ஸோ அப்போ வந்து அந்த டியூரேஷனில் நான் வந்து எனக்கு டிசம்பர் 2020ஓடே முடிஞ்சிருச்சு பட் கரோனானால் வந்து நமக்கு இந்த செம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு இப்போ தான் வந்து அந்த ஃபைனல் செமஸ்டர் ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிச்சு ஸோ முடிஞ்ச உடனே நான் வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் வாங்கிட்டேன் ஸோ இது கோர்ஸ் கம்ப்ளீஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் இப்போ வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன் வந்து ஐடிஇ பிளாக்ல நான் சொல்கிறது எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கு அதாவது கரஸ்பாண்டன்ஸில் டிகிரி பண்ணுறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் ஸோ ஐடிஇ பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரூம் நம்பர் 161 சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அந்த அந்த பிளாக்குள்ளே தான் அதாவது அந்த ரூம்குள்ளே தான் நீங்கள் போய் நீங்கள் யூஜியாக இருந்தால் அந்த இடத்துல மேலே யூஜி அப்படின்னு டிஸ்பிளே இருக்கும் ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து கேட்கணும் நீங்கள் பிஜியாக இருந்தால் பக்கத்துலேயே பிஜியும் இருக்கும் ஸோ அங்கே போய் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அண்ட் நீங்கள் தான் இதை போய் காலேஜில் வாங்கணுமா இல்லை எங்கள் வீட்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது உங்கள் வீட்டுக்கே வரும் பட் எதனால நான் காலேஜுக்கு போய் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறேன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து இங்கே பண்ணியிருந்தாங்க பிஜி பண்ணியிருந்தாங்க பட் அவங்களுக்கு வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க முன்னாடி வேறு அட்ரஸில் இருந்தாங்க இப்போ வந்து வேறு அட்ரஸில் இருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பழைய வீட்டு அட்ரஸ்க்கே போயிட்டு அது ரிட்டர்ன் ஆகிடுச்சு ஸோ ரிட்டர்ன் ஆனதுனால அவங்களால அவங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் வந்த டீட்டெயில்ஸே தெரியல ஸோ அவங்களும் விட்டாங்க இப்போ வந்து அட்ரஸ் சேஞ்சுக்காக இங்கே வந்து அப்ரோச் பண்ணும்போது தான் வந்து உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்கக்கிட்ட நம்ம வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் வாங்கலை அப்படின்னா அதாவது நம்மளோட அகாடமிக் இயர் முடிஞ்சு அதாவது அந்த டியூரேஷன் முடிஞ்சு நம்ம கோர்ஸ் கம்ப்ளீஷன் வாங்கலை அப்படின்னா அன்னையிலேருந்து ஒரு 1 இயர் வரைக்கும் சொல்லுவாங்க அப்ராக்சிமேட்டாக தான் சொன்னாங்க எக்ஸாக்டாக அவங்க சொல்லலை ஸோ 6 மந்த்ஸ் to 1 இயர்க்குள்ளே வாங்கிடணும் அப்படி வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்களாம் 1000 ரூபீஸ் கிட்டே ஃபைன் போடுவாங்களாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உடனே இங்கே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் வாங்கிக்கோங்க அண்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஸோ இதில் வந்து கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸை நான் பிளர் பண்ணியிருக்கேன் பட் இதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க பிகாஸ் அங்கேருந்து ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் மிஸ் ஆச்சு ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க ஸோ நமக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் வந்த உடனே இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பிகாஸ் கோர்ஸ் கம்ப்ளீஷன் தான் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் வாங்குறதுக்காகட்டும் டிகிரி வாங்குறதுக்காகட்டும் இல்லை வேறு எந்த கன்சால்டேட் மார்க் ஷீட் வாங்குறதுக்கு இது எல்லாத்துக்குமே அதுதான் வந்து நம்ம ஜெராக்ஸ் காப்பி வைப்போம் ஸோ இது வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஸோ மேலே லெஃப்ட் சைடில் அந்த சீரியல் நம்பர் அதில் வந்து சீரியல் நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கணும் அது இந்த சீரியல் நம்பர்னு இல்லை அது வந்து ஆஃபீஸோட யூஸ் பட் சீரியல் நம்பர் ஏதாவது பிரிண்ட் ஆகிருக்கணும் அதில் அண்ட் டேட் வந்து இந்த ரைட் சைட் டேட் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அண்ட் அதே மாதிரி கீழே வந்து உங்களோட நேம் அதாவது ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் சர்டிஃபைட் அதில் வந்து உங்களோட நேம் இருக்கணும் அண்ட் நேமோட ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க
ओके अदे वो एनरोलमेंट नंबर उंगोड एनरोलमेंट नंबर करेक्टा मेन अब पाको वन अई इलामें डिफ्रेंसो करेक्टा अब चेक पाको अदको अीये वो इयर कुछ ना सो इन वो टू इयर्स कोर्स पड़े अब अंदर सेकंड अब इोर इयर्स कोर्स पड़े अब अंदर फोर अब अंदमि इयर वो अगर करेक्टा मेन अब पाको अदक्री ना डिग्री नहीं पड़ी अब वह अगर कुत्पा एमबीए पड़ी अब मास्टर आफ बिजनेस अडमिनिस्ट्रेशन अंतमारी वे कोर्स पड़ी एमएससी पड़ी अब मास्टर आफ साइंस अंदमि उंगोड डिग्री वो अंदर कुत्पा अदमारी फ्रम द डेट एं डेटेट वे पड़ी अब ईडी कार्ड ड्यूरेशन पाती इंतरपांग जान 2019 डिशर 2020 वे पड़े अब अट्ठे फ्रम डेटू टू डेटू वो मेन पड़ा अदकिल मेन और लाइन अंतनो एंड वो डेट आफ बर्त अंड डेट आफ बर्त करेक्टा अब कंपा सेक पाको इतना उटेल मिस्मैच आगे करेक्टा प्रिंट आगे अब उड़े நீங்க காலேஜுக்கு வந்து உடனே மாத்திக்கோங்க பிகாஸ் இத வச்சு தான் இது அப்புறம் உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து ப்ரொபஷனல் மார்க் ஷீட் கன்சாலிடேட் ஷீட் டிகிரி சர்டிபிகேட் எல்லாமே பண்ணுவாங்க சோ இதுல எப்படி ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படினா இதே எரர் தான் எல்லா சர்டிபிகேட்டுக்கும் வரும் சோ ஏதாவது இதுல மிஸ்டேக் இருந்துச்சுனா சோ அதையும் வந்து நீங்க இங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அது கீழே மெயினா சீல் இருக்கா அப்படினு சொல்லி பார்த்துக்கணும் பிகாஸ் சீல் தான் ரொம்ப மெயின் வெறும் சர்டிபிகேட் இருந்துச்சுனா அதை யாரும் வேல்யூ பண்ண மாட்டாங்க ஸோ சீல் இருக்கணும் அண்ட் சென்ட்ரலில் சீல் இருக்கணும் இங்கே ரைட் லெஃப்ட் சைடு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது பில்டிங்கோட சைன் இருக்கணும் அங்கே பில்டிங்கில் இருக்கிற பர்சனோட சைன் இருக்கும் அங்கே அவங்க ஆஃபீஸில் போடுற சைன் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு டைரக்டரோட சைன் இருக்கணும் ஸோ இது எல்லாமே உங்களோட சிசியில் கரெக்டாக இருக்கான்னு வாங்கின உடனே செக் பண்ணுங்கள் அப்படி கரெக்டாக இல்லை அப்படின்னா உடனே வந்து மாற்றிக்கோங்க பிகாஸ் இதை வச்சு தான் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் சிசினா என்ன அதை எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டேன் அண்ட் சிசி வாங்குறதுக்கு இப்போ நீங்கள் இப்போவே வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஃபீஸும் கிடையாது நீங்கள் அதை லேட் ஆக்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க ஃபைன் பண்ணுவாங்க அதுவும் 1000 ரூபீஸ் கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வந்து உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கொடுக்கறது தான் நீங்கள் செகண்ட் செமஸ்டர் முடிச்சிட்டேன் கொடுப்பாங்களா மேம் அப்படின்னு கேட்காதீங்க உங்களோட கோர்ஸ் எப்போ முடியுதுன்றது உங்களுக்கு தெரியும்ல அதை முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கறது தான் இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பை பை